வணக்கம். பிரிட்டன் தமிழ் நியூஸ் வழங்கும் இன்றைய முக்கிய செய்திகள். இன்று மதுபான விடுதிகள் திறப்பு, மதுபானங்களுக்கு தட்டுப்பாடு. மதுபான விடுதிகளின் உள்ளரங்குகள் இன்று திங்கட்கிழமை திறக்கப்படும் சூழலில் மதுபானங்களுக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பது மது பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிரிட்டனில் கரோனா பொது முடக்கம் தளர்த்தப்பட்டு வரும் சூழலில் 5 மாதங்களுக்கு பின்னர் மதுபான கூடங்களின் உள்பகுதியும் வாடிக்கையாளர்களுக்கு திங்கட்கிழமை முதல் திறக்கப்படுகின்றன. இதனால் 45,000 மேற்பட்ட மதுபான விடுதிகள் 5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்படுகின்றன. ஏற்கனவே கடந்த ஏப்ரலில் மதுபான விடுதிகளின் வெளிப்பகுதியை மது விநியோகத்துக்கு பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனாலும் 40% மதுபான விடுதிகளில் வெளிப்புற வசதி இல்லாததால் அவை திறக்கப்படாமல் இருந்தன. இந்த சூழலில் பொது முடக்கம் தளர்வு காரணமாக திங்கட்கிழமை முதல் அவை திறக்கப்படுகின்றன. இந்நிலையில் குறிப்பிட்ட சில மதுபானங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதன் காரணமாக அதன் உற்பத்தியை அதிகரிக்குமாறு அந்த நிறுவன உரிமையாளர்களிடம் மதுபான விடுதி உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்திருப்பதுடன் தற்போது இருப்பில் இருக்கும் மது வகைகளையும் சில கட்டுப்பாடுகளுடன் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்து வருகின்றனர். அமெரிக்கா நலன் கருதி இந்தியாவுக்கு உதவுங்கள். அதிபர் ஜோ பிடனுக்கு எம்பிக்கள் கடிதம். அமெரிக்காவின் நலன் கருதி இந்தியாவுக்கு இந்த இக்கட்டான தருணத்தில் கூடுதலான உதவிகளை அளிக்குமாறு அமெரிக்க அதிபர் ஜோ பிடனுக்கு அந்நாட்டு எம்பிக்கள் 50 மேற்பட்டோர் கடிதம் அனுப்பினர். கலிபோர்னியா எம்பி பிராட் ஜெர்மன் தலைமையில் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் இந்தியாவில் கரோனா இருக்கும் வரை தடுப்பூசி செலுத்திக் கொண்ட அமெரிக்கர்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும், ஆகையால் உருமாறிய அந்த கரோனா எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதை வேரறுப்பதற்கான உதவியை நாம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் புதுடெல்லியில் உள்ள அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரண்ஜித் சிங்குடன் தாங்கள் உரையாடியதன் வாயிலாக இந்தியாவில் பல்வேறு மருத்துவ உபகரணங்களுக்கு தேவை அதிகமாக இருப்பதையும் தாங்கள் அறிந்து கொண்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள எம்பிக்கள் அதன்படி ஆக்சிஜன் மற்றும் ஆக்சிஜன் தயாரிப்பு கருவிகள், வென்டிலேட்டர் மற்றும் ரெம்டெசிவிர், டோசிலி சுமாப் ஆகிய மருந்துகளை உடனடியாக கூடுதல் எண்ணிக்கையில் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இது தவிர அமெரிக்காவில் உபரியாக இருக்கும் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியையும் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்து அதன் துயர் துடைக்க வேண்டுமென எம்பிக்கள் ஒருமித்து குரல் எழுப்பியிருக்கின்றன. இதுவரை இந்தியாவுக்கு அமெரிக்கா சுமார் 100 மில்லியன் டாலர், அதாவது ₹7,32,79,010,000 மதிப்பில் கரோனா தடுப்பு உபகரணங்களை அனுப்பி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மறுவாழ்வு பெற்றது கட்டிப்புடி கலாச்சாரம். இங்கிலாந்து, வேல்ஸ் மற்றும் ஸ்காட்லாந்தின் சில பகுதிகளில் பொது முடக்க தளர்வுகள் அமல்படுத்தப்பட்டதால் திங்கட்கிழமை முதல் கட்டிப்புடி கலாச்சாரம் மீண்டும் துளிர்க்க தொடங்கியது. இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் கட்டுப்பாடுகளுடன் உள்ளரங்கில் கூடி தங்கள் அன்புக்கு இனியவர்களை அரவணைத்து அன்பை பரிமாறி வருகின்றனர். இதேபோல் உணவகம் மற்றும் மதுபான விடுதிகளின் உள்பகுதியை பயன்படுத்தவும் தடை ஏதுமில்லை என்பதால் அங்கும் மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் இணைந்து நேரம் செலவழித்து வருகின்றனர். இதேபோல் வெளிநாட்டு பயணங்கள் மீதான தடையும் தளர்த்தப்பட்டு புதிய முடிவுகள் அமலுக்கு வந்தன. எனினும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் வாரம் 2 பரிசோதனை செய்து கொள்ளவும் வேண்டுமென பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவுறுத்தினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், நாம் அனைவரும் இணைந்து அடுத்த மைல்கல்லை எட்டினாலும் இந்த அடியை மிகவும் கவனத்துடன் எடுத்து வைக்க வேண்டும். வைரஸை ஒழிக்க வேண்டுமென்றால் புதிய சுதந்திரத்தை அனுபவிக்கும் அதே வேளையில் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்தில் அறிகுறி இல்லாதவர்கள் கூட லேட்டரல் டெஸ்ட் எடுத்துக் கொள்ளலாம். இதில் 30 முடிவு தெரிந்துவிடும். இதுபோல வேல்ஸ், வடக்கு அயர்லாந்தில் வெளியிடங்களுக்கு சென்று அலுவல் பணி மேற்கொள்பவர்களும் இந்த பரிசோதனை மேற்கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரிட்டனில், இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸில் இந்த புதிய தளர்வுகள் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வந்தன. ஆனாலும் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ, மூரே பகுதிகளில் கரோனா கட்டுக்குள் வராததால் அங்கு எந்தவித தளர்வுகளும் நடைமுறைக்கு வரவில்லை. பொதுமக்கள் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.